ஹலோ, வெல்கம் டு டெக் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யமஹா ஃபேசினோ 125 சிசியை பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த யமஹா 125 சிசி ஜாப்பனீஸ் டெக்னாலஜியில் உருவானது. இது வந்து பார்த்தோன்னா 110 சிசியை போல தான் இருக்குது. ஆனால் அதோட பாடியில் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் இருக்குது. இந்த ஏரோடைனமிக் ஸ்டைல் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இ பெண்டு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டீப் கர்வை கொடுத்துருக்காங்க. குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தோன்னா ரியர் சைட்லேயும் அதே மாதிரி பாடியில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஒரு கர்வேச்சர் எல்லாம் நீட்டாக ஒரு லுக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லோகோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. இந்த வேரியன்ஸ் வந்து டிஸ்க் பிரேக், நான் டிஸ்க் பிரேக் அலாய் இதெல்லாமே வந்துட்டுருக்கு. பார்த்தோன்னாலே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு. இந்த ஹெட் லேம்பு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வண்டியோட பேக் சைடு ரியர் சைடை பார்த்தோன்னா இந்த வி கட்டில் வரக்கூடிய ஸ்டைல் லைட்டு எல்லாமே வி ஷேப்பில் இருக்குது. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலாக இருக்குது. அப்புறம் அந்த கிராப் ரயில் எல்லாமே நல்ல விட்டாக ஒய்டராக கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஒட்டி வரக்கூடிய ரயில் வந்து ரொம்ப இதாக இருக்குது. அப்புறம் இந்த எக்ஸாஸ்ட் பைப்பு, இது வந்து BS6 இருக்கிறதுனால கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டர்லாம் வர்றதுனால உள்ளால் அது டிஃப்ரெண்ட்டு லுக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த சைலன்சருக்கு மேற்பகுதியில் வந்து ஒரு கிளாடிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாடிங் இருக்கனால வந்து ஹீட் நம்ம மேலே படாத மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த சீட்டு வந்து நல்ல ஒய்டராக கொடுத்துருக்காங்க. அதனால் பேசஞ்சர்ஸ் வந்து கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இதில் ரெண்டு பேர் கம்ஃபர்ட்டாக ரொம்ப கூலாக உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த ஹெட்லேம்பு பார்த்தோன்னா வழக்கமாக இருக்கக்கூடிய யமஹா ஃபேசினோவில் வரக்கூடிய மாடல் தான். அந்த ஓவல் ஷேப்பில் இருக்குது. அது ஒரு லுக், நீட் லுக்கில் இருக்கும், ஸ்டைலிஷாகவும் இருக்குது. அந்த மீட்டர் எல்லாமே ஓவல் ஷேப், அந்த மேட்சிங்காக இருக்கும். அதாவது ஹெட்லேம்புக்கும் இந்த மீட்டரும் மேட்சிங்காக இருக்கனால அது ஒரு ஹை லுக்கை கொடுக்குது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அப்புறம் லைட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இண்டிகேட்டர் லைட்டு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இண்டிவிஜுவலாக பார்த்தோன்னா ஒவ்வொன்றுமே க்ளோஸராக காட்டியிருக்காங்க. அந்த சீட்டு ஒய்டராக காட்டியிருக்கோம். ஃபேசினோ லோகோ அதில் தெரியுது. அதில் கிராப் ரயில் வருது. சீட்டுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த பார் அதான் கிராப் ரயில். அப்புறம் வந்து நல்ல ஒய்டர் வீல் பேஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இதில் பார்த்தோன்னா இந்த டிஸ்க் பிரேக் எல்லாமே வந்துடுது. டிஸ்க் பிரேக்னு சொல்ல போனால் அதில் வந்து அந்த கேலிப்பர், இது ஜாப்பனீஸ் கம்பெனியிலேருந்து வரக்கூடிய அந்த கேலிப்பர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ் யூனிஃபைடு பிரேக்கிங் சிஸ்டம், அதாவது காம்போ பிரேக்னு சொல்லுவோம்ல, அதான் ஃப்ரண்ட்டை பிடிச்சா ரியரும் சேர்ந்த அமுக்க மாதிரி இருக்கும். என்ஜினை பொறுத்தவரையில் 8.2 பவர் ஸ்ட்ரோக் ப்ரொடியூஸ் பண்ணுது. 9.7 நியூட்டன் மீட்டரை ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. BS6 என்ஜின், ஸ்மார்ட் மோட்டார் ஜெனரேட்டர் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா நமக்கு செப்பரேட் ஸ்டார்டர் மோட்டர்லாம் தேவையில்லை. இதுவே ஸ்டார்டிங் பர்பஸ் அண்டு நமக்கு இது வந்து சைடு ஸ்டாண்டு போடும்போது வந்து வண்டி ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம்னு சொல்லும்போது ஐடியலாட்டு ரொம்ப நேரம் வண்டி இருந்ததுன்னா தானாகவே ஆஃப் ஆயிரும். அப்புறம் நம்ம வந்து ஆக்சிலேட்டர் ஜஸ்ட் மூவ் பண்ணால் போதும் வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். இதுதான் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம். இதனால் மைலேஜ் நல்லா கிடைக்கும், பொல்யூஷன் ஃப்ரீயாகவும் இருக்குது. இந்த என்ஜின் வந்து 125 சிசி ஏர் கூல்டு 4-ஸ்ட்ரோக் 2-வால்வ் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் என்ஜின். இதில் வந்து கார்பரேட்டர் கிடையாது, ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் நல்லா கிடைக்குது. 58 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 8.2 பவர் ஸ்ட்ரோக்கு கொடுக்குது. 9.7 நியூட்டன் மீட்டர் நல்ல பவரும் இருக்குது. ஸோ பவர் நல்லா இருக்குது, மைலேஜ் நல்லா இருக்குது. இதெல்லாம் 7 கலரில் வருது. ஸோ லேடிஸ் ரொம்ப விரும்புகிறாங்க. இந்த வண்டி வந்து லேடிஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், உமன்ஸுக்காக இருக்கட்டும், யாருமே ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப குறவு தான். 69,000 ஸ்டார்ட் ஆகுது. இதை பார்த்தோம்னா வந்து ப்ளூ கோர் டெக்னாலஜியில் இருக்குது, ஜாப்பனீஸ் டெக்னாலஜி. யமஹா வந்து ஒரு ஜப்பான் கம்பெனி. இந்த ஜப்பான் கம்பெனியாக இருக்கனால உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி என்ஜின் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கலர்ஸ் எல்லாமே இருக்குது. ஷோரூம் போனோன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.